திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குவார்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக தாராளமாக உதவி வழங்குமாறு முதலமைச்சர் இரு தினங்களுக்கு முன் வேண்டுகோள் விடுத்தார் அதன் பேரில் தொழில்துறையினர் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அரசுக்கு நிதி உதவி அளித்து வருகின்றனர் திமுக அறக்கட்டளை சார்பில் ஒரு கோடி ரூபாய் வழங்குவதாக திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்துள்ளார் இந்நிலையில் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கொரோனா இரண்டாவது அலையால் தமிழகம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்குவார்கள் என தெரிவித்துள்ளார் இதனிடையே சென்னை சாலி கிராமத்தில் தற்காலிக இரவு காவலராக பணியாற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கதுரை என்பவர் தமது ஒரு மாத ஊதியமான பத்தாயிரத்து நூற்று ஒரு ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கியதையொட்டி முதலமைச்சர் தங்கதுரையை இன்று நேரில் அழைத்து நன்றி தெரிவித்ததுடன் அவருக்கு புத்தகம் ஒன்றையும் பரிசாக வழங்கியுள்ளாா்